அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையக்காரர்கள் புரட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸில் யூனிட் ஒன்னில் வந்து வருது. அது போக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, சரியா நீங்கள் ப்ரிலிமினரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக், அதாவது அந்த படிக்கிற இடத்துல கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து வரும். என்ன டாபிக் அப்படின்னா, பாளையக்காரர் புரட்சி, ரைட்? இப்போ என்ன அப்படின்னா, குரூப் டூ மெயின்ஸில் வந்து போலிக்காரர் பழைய பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிமினரி நீங்கள் மற்ற எக்ஸாம் எடுத்துனீங்க அப்படின்னா, குரூப் ஒன்று, குரூப் டூ ப்ரிமினரி, குரூப் ஃபோர் எடுத்துனீங்க அப்படின்னா, யூனிட் எட்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குப்பா. குரூப் டூ மெயின்ஸில் நீங்கள் ஒன்லி போலிக்காரர் பாளையக்காரர் புரட்சி மட்டும்தான் வந்து படிக்க போகிறீங்க. இதுவே நீங்கள் வந்து குரூப் ஃபோர், குரூப் டூ ப்ரிமினரி இல்லை அப்படி குரூப் ஒன் ப்ரிமினரி படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஆங்கிலேய ஆட்சியாக அவங்க வந்து தொடக்கால கிளர்ச்சிகள் எல்லாமே வந்து படிக்கணும். நம்ம மெயின்ஸ் ஓரியன்டாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ குரூப் டூ மெயின்ஸ் இருக்கையே அது ஓரியன்டாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாளையக்காரர் புரட்சி, போலிக்கார் ரிபல்யன் அப்படிங்கிறது, ரைட்? இப்போ குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணும், ஓகேவா? பாளையக்காரர்ல நம்ம ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து அதிகமாக வந்து படிக்க போகிறோம். யார் அப்படின்னா, முதல்ல பாளையக்காரன்னா யாருன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் பாளையக்காரன்னா யார். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ரூல் பண்ணவங்க தான் பாளையக்காரன் அப்படிங்கிறது. ஒரு பகுதினா ஒரு குட்டி பகுதி, சரியா? ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா புரியுற அளவுக்கு சொல்கிறேன். ஜமீன்தார், ஜமீன்தார் மாதிரி இருந்தவங்க தான் இந்த பாளையக்காரன் அரசன் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன, எதுக்காக நம்ம இவங்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிறது யாரு கண்ட்ரோலில் வருது அப்படின்னா, பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்து வருது. இப்போ இல்லை, அந்த காலத்தில், சரியா? என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்மளை ரூல் பண்ணுறான். இங்கிலாந்துக்காரன் நம்மளை வந்து ரூல் பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வரி வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பிரச்சனையே வந்து வருது, சரியா? இந்த வரி நாங்கள் வந்து கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பாளையக்காரர் அப்படிங்கிறது வரி கட்டியிருப்பாங்க. யார் கட்டியிருப்பாங்க? நம்மளுக்கு ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்காடு நவாபு வந்து கட்டுவாங்க, ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ்காரன் டைரெக்டாக வந்து வரி வந்து வாங்க ஆரம்பிச்சுவான். ஆங்கிலேயருக்கு நாங்கள் வந்து வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புரட்சியே வந்து வரும். அப்படி இந்தியாவில் முதல் முறையாக வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புரட்சி பண்ணார். அவர் தான் யார் அப்படின்னா மூடித்தேவர் அப்படிங்கிறது. அவரை பற்றி நம்ம வந்து படிப்போம். அடுத்ததாக வீரபாண்டிய கட்டவங்க பற்றி படிப்போம். மருது சகோதரர்கள் பற்றி படிப்போம். பாளையக்காரர் அப்படின்னா இந்த மூணு பேரை பற்றி மெஜாரிட்டி நல்லா வந்து படிச்சுக்கோங்க, சரியா? இதுவே நீங்கள் வந்து பிரிமினரி படிக்கிறீங்க அப்படின்னா இது கூட எல்லாருமே படிக்கும். பாருங்க, மூடித்தேவர் இருக்காரு, வெளிநாச்சியார் இருக்காங்க, வீரபாண்டிய கட்டவங்க இருக்காங்க, மருது சகோதரர் இருக்காங்க, திரண் சின்னமலை இருக்காங்க, வேலூர் புரட்சி, இது எல்லாமே படிக்கணும். இது சேர்த்து இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது பிரிமினல் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாளையக்காரர் முறையை பற்றி மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல பாளையம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி, சரி? ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இல்லை அப்படின்னா ஒரு இராணுவ முகாம், இதை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெட்டாக நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஹெட்டாக ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க தான் பாளையக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த பாளையக்காரரை ஆங்கிலேயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டைம் கேள்வி வந்து கேட்டாங்க. ஆங்கிலேயர் எப்படி சொல்கிறாங்க? போலிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன பொருள் அப்படின்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு அப்படிங்கிறது தான் பொருள், சரி சார்? இப்போ இந்த பாளையக்காரர் முறையை இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா, இந்தியாவிலையும் முதல் முறையாக அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா, வாரங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதி, சரிங்களா? அந்த பகுதியை சேர்ந்த அரசர் பிரதாப ருத்ர தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா காவத்திய அரசு. இப்போ எங்கே வரும்னா, தெலுங்கானா இருக்கு இல்லையா, தெலுங்கானா அந்த ஏரியாவுக்கு மேலே வந்து வரும். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து வாழது, சரியா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த போலிக்காரர்களது பாளையக்கார முறையை வந்து அறிமுகம் செய்வார். அதை அப்படியே காப்பி பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிற ஒரு முறை வந்து வரும். சரி, நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சவர் யார் யார் அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர். ரெண்டு பேர் தான்ப்பா வருவாங்க இந்த பாளையக்காரங்க.
ஒன்று மறவர் கூட்டமைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கூட்டமைப்பு அப்படிங்கிறது. சரியா? இப்போ விஸ்வநாத நாயக்கர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கிறார். யாரோட உதவியோட அப்படின்னா அவரோட அமைச்சர் பேர் என்ன அப்படின்னா அரியநாதர். அரியநாதரோட உதவியோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முறையை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நிலப்பகுதி கொடுத்துருவாங்க. அந்த நிலப்பகுதியை அந்த ஒரு பாளையக்காரர் என்னன்னா ரூல் பண்ணணும், ரூல் பண்ணி வரி வாங்கணும், வரி வாங்கி நம்ம மேலிடத்துக்கு வந்து கட்டணும். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்தது. ஆனால் நம்ம பாளையக்காரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொறுப்பு ரொம்ப மிக அதிகாரமிக்க பொறுப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அது நான் வந்து நீ சொல்கிறலாம் கேட்க மாட்டேன், மேலிடம் இருக்க முடிய நீ சொல்கிறலாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போவாங்க. ரைட்? இப்போ வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பாளையக்காரோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 72. 72 பாளையக்காரர்கள் இருந்துருக்காங்க. அப்போ 72 பாளையமாக வந்து பிடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய பாளையங்கள் அப்படின்னா 2 பாளையங்கள் தான் சொல்லுவாங்க. 2 பாளையம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று மேற்கு பாளையம் அப்படிங்கிறது. ரைட்? அதே மாதிரி வந்து பாருங்க, இவரோட காவல் காக்கும் கடமையை என்ன சொல்றாங்க அப்படின்னா படிக்காவல். இவங்க வந்து அந்த பிளேஸை வந்து கட்டி காப்பாத்துறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து படிக்காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் சொன்னால் 2 பாளையமாக பிரிச்சுட்டுருக்காங்கன்னு சொன்னியா, சொன்னா ஒன்று கிழக்கு பாளையம், ஒன்று மேற்கு பாளையம் அப்படின்ட்டு. கிழக்கு பாளையத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலமிச்சி. ஸோ அந்த தூத்துக்குடி ஏரியா ஃபுல்லாக வந்து வரும். ரைட்டா? அடுத்து மேற்கு பாளையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, அடுத்து சங்கரன் கோயில், அடுத்து சிங்கம்பட்டி, சேத்தூர். அந்த சங்கரன் கோயில் ஏரியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கிழக்கு பாளையம் வந்து மெஜாரிட்டி நாயக்கர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தெலுங்கு கூட்டமைப்பு. சரியா? மேற்கு பாளையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறவர் கூட்டமைப்பு. ரைட்டா? கிழக்கு பாளையத்துக்கு ஒரு ஹெட் மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மன் இருப்பார். மேற்கு பாளையத்துக்கு ஒரு ரெண்டு மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னா மூலித்தவர் வந்து இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம வந்து மெஜாரிட்டி வந்து படிக்கணும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர் பற்றி படிக்கணும். சரியா? ரைட். பாருங்க, பாளையக்காரர் புரட்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1755 ஆரம்பிக்குது. 1755 ஆரம்பித்து 1801 வரைக்கும் இந்த புரட்சி வந்து போகும். சரியா? கிட்டத்தட்ட 50 நெருக்கி வந்து இந்த புரட்சி வந்து நடக்குது. எதுக்காக புரட்சி நடக்குது அப்படின்னா வரி வந்து நாங்கள் வந்து கட்ட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. சரியா? எங்கே ஆரம்பிதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா மூலித்தேவர் வராங்க. சரியா? மூலித்தேவர் இவர் வந்து ஆட்சி பண்ணுறது 1755 1767 வரைக்கும் இறங்கி பாரு அப்படின்னா ஆட்சி பண்ணியிருப்பாரு. 1755 ஏன்னா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டதே, மூலித்தேவர் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. ரைட். என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம பாளையக்காரர் பொறுத்த வரைக்கும் இந்த பாளையக்காரர்கள் நாயக்கருக்கு கீழே, அதாவது இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு கீழே தானே இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆற்காடு நவாபுக்கு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கர்நாடகா கீழே வந்து வரும். ஆற்காடு நவாபுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வரி வந்து கட்டுவாங்கப்பா. சரியா? இதுக்கு முன்னால் 1755 முன்னால் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வந்து கட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனியும் இந்த அந்த கர்நாடக பிளேஸுக்கு இல்லையா அந்த நவாப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா வரியை கிஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த வரியை வந்து நான் டைரெக்டாக வாங்கிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நம்ம பாளையக்காரர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து டைரெக்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு யார் அனுமதி வாங்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வாங்கிறாங்க. அப்போ தான் வந்து இப்போ பிரச்சனையே வந்து நடக்குது. என்ன அப்படின்னா பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நான் வரி கட்ட மாட்டேன், அதாவது இதுக்கு முன்னால் கட்டினது அப்படிங்கிறது வேறு, ஆங்கிலேயர் கட்டினதுக்கு அப்படிங்கிறது வேறு. இப்போ இதுக்கு முன்னால் நம்ம வந்து வரி கட்டுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம வந்து இருக்கோம், இந்தியாவில் உள்ள நம்ம மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வரி கட்டுறோம். அந்த வரி திரும்ப நம்மளுக்கு யார் ஏன்னா ஏதாவது ஒரு நலத்திட்டமாக வந்து நம்மளுக்கு தான் வரப்போகுது. சரியா? அதனால் வரி கட்டுறது பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஆனால் இவங்க கட்டுற வரி தமிழ்நாட்டிலையோ இல்லைன்னா இந்தியாவிலையோ மக்கள் கட்டுற வரி எங்கே போகும் அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து போகும். ஏன்னா கம்பெனி கட்டுறாங்க, இங்கிலாந்துக்கு வந்து போகும். அப்போ நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்ச காசு, நம்ம தொழிலில் போட்ட காசு எல்லாம் எடுத்து யார் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும்? இங்கிலாந்து கையில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ முதல்ல இந்தியாவில் ஆங்கிலேயர் எடுத்து போரிட்ட, வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு ஆங்கிலேயர் எடுத்து போரிட்ட முதல் நபர் அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா பூலித்தேவரை சொல்லலாம்.
மறவர் கூட்டங்களோட தலைவராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கூலித்தவர் வந்து இருப்பாங்க. சரியா, இப்ப பிரச்சனை வந்து நடக்குது, நான் வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு கூலித்தவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்னல் ஹெரம் அப்படிங்கிற ஒரு மேஜர் தளபதி, சரியா, ஆங்கிலேய தளபதி, இந்த கர்னல் ஹெரம் தலைமையில ஆற்காடு நவாப், நம்ம யார் கண்ட்ரோல் வரோம் ஆற்காடு நவாப் சொல்றோம் இல்லையா, அந்த ஆற்காடு நவாப் அவரோட சகோதரர், அவர் பேர் என்ன அப்படின்னா மாபுஸ்கான். மாபுஸ்கானாலும் ஓகே தான், மாபஸ்கானாலும் ஓகே தான். இந்த மாபஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா 1755 திருநெல்வேலிக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, வரி கட்டணும், ஏன் நீ கட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்காக, சரியா. ஆனா மூலித்தவர் என்ன அப்படின்னா, எப்படியும் இங்க வந்துதான் ஆகும், அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டமைப்பு கூட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு மரவர் கூட்டமைப்பு பூரா கூட்டி ஹெல்ப் கேட்டுவாங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டுவாங்க. அப்ப நிறைய பேர் என்ன வாங்க அப்படின்னா, மூலித்தவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சரியா. இப்ப கம்பெனிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழ்படியவே மாட்டேங்கிறார் மூலித்தவர். அவரை அடக்கிறதுக்கு தான் யாரும் அனுப்பி கொடுக்குறாங்க, கர்னல் கெரானை வந்து அனுப்பி கொடுக்குறாங்க. ஆனா கர்னல் கெரானால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, கர்னல் கெரானா போதிய அளவு படை வசதி இருக்காது. நம்ம மூலித்தவர் என்ன அப்படின்னா, மரம் கூட்டமைப்பு கூட்டிடுவார், கூட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்கும், அதனால அடிச்சு பத்தி விட்டுருவாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்ட்டா, இங்க வருங்க, வீரர்களோட தேவை வரல, படைவீரர் ஊதியம் கொடுக்க முடியல, யார் கொடுக்க முடியல, பிரிட்டிஷ்காரனால கொடுக்க முடியல, அதனால அவர் பேக் அடிக்கிறார். எங்க போறாரு அப்படின்னா, திரும்பவும் மதுரைக்கே வந்து பேக் அடிக்கிறாரு. யாரு பேக் அடிக்கிறா, கர்னல் ஹெரான் வந்து பேக் அடிக்கிறார். ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம், யாருக்கு, மூலித்தேவருக்கு பெரிய வெற்றி, ரைட். இப்ப அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, சும்மா இருப்பான கம்பெனிக்காரன், கர்னல் ஹெரான் வந்து போயிட்டு திரும்ப வந்து வந்துட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பணி நீக்கம், பணி நீக்கம் பண்ணிடுறாங்க, சரியா. யாரை பண்றாங்க, கர்னல் ஹெரான் வந்து பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபராக யார் மாறிட்டாங்க அப்படின்னா, பூலித்தேவர் மாறிட்டாரு. இப்ப பூலித்தேவருக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, மியானா முடிமையா, நபிகான் கட்டாக், சரியா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, சந்தாசாகிப், சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு நபர், இவங்கெல்லாம் நம்ம வந்து பின்னால் வந்து படிப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஹிஸ்டரியில் வந்து வரும். சந்தா சாஹிப்போட முகவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, சரியா. அது போக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை என்ன பண்ணுறாருனா உருவாக்குறாரு. அது நார்மலாக வந்து மரவர் கூட்டமைப்பு பிளஸ் இந்த நாயக்கர் கூட்டமைப்பு ரெண்டும் வருவாங்க, ரைட்டா. இப்போ இந்த மூலித்தேவரை ஒரு சில பேர் ஆதரிச்சுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு தான் இருந்திருப்பாங்க, ஆனால் ஆதரிச்சுக்க மாட்டாங்க. யார் அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆதரிச்சுக்க மாட்டார், நான் பாட்டில் நான் வரைய கட்டுறப்பா, நீ என்ன பண்ணிக்க, நான் உனக்கு தான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் இணையலை அப்படின்னா, எட்டே ஒன்றும் இணையலை, பாஞ்சாலம் குடிச்சு இணையலை. இப்போ ஒரு டவுட் வரலாம் சார், எட்டே ஒன்றும் பாஞ்சாலம் குடிச்சு இதெல்லாம் வீரபாண்டி கட்டபொம்மன் வர்ற பகுதியாச்சு, அவர் ஏன் இந்த கூட்டமைப்பில் இணையலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, வரி கொடுத்துட்டு தான் இருந்தார், ஸ்டார்டிங்கில் எதிர்க்கலை, அவருக்கு சில பல அவமானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும், அதனால தான் வந்து தீர்க்கமாக வந்து எதிர்த்திருப்பார், சரியா. அதனால தான் பாஞ்சாலம் குறிச்சி கூட்ட அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா, இணைஞ்சிருக்க மாட்டாங்க, ஓகேவா, ரைட். அதே மாதிரி இப்போ இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, மியானா முடிமையா நபிகான் கட்டாக்கு இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே. யார் அப்படின்னா, ராமநாதபுரம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மன்னர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதரவு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் புதுக்கோட்டை மன்னர் வேலையை பார்த்து கொடுத்துருவாங்க, சரியா, டவலர் வந்து பார்க்கலாம். மூலித்தேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருவங்களுக்கு வந்து உதவி வந்து தேவைப்படுது. அப்ப பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரன் உதவி கேட்குறாங்க, பட் உதவி வந்து கிடைக்க மாட்டேங்குது. அடுத்ததாக ஹைதரலி, ஹைதரலி அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை, அவர்கிட்ட உதவி வந்து கேட்குறாங்க. பட் ஆனா அவர் இந்த ஹைதரலிக்காரனையா, இவர் வந்து மராத்தியரோட சண்டை போட்டுருக்காரு, அதனால அவரால் வந்து உதவி வந்து பண்ண முடியல, சரியா. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகுது, ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சண்டை வந்து வருது, என்ன அப்படின்னா, களக்காடு போர், ரைட், களக்காடு போர். இது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஆண்கள்லாம் கொடுக்கல, களக்காடு போர் கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட 1000 சிப்பாய்கள் நவாப்பு வந்து, சாரி, நவாப்னா ஆற்காடு நவாப், கம்பெனிலேருந்து 1000 சிப்பாய்கள் இருக்கு பிளஸ் நவாப், ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா, இந்த ஆற்காடு நவாப், இந்த ஆற்காடு நவாப்லேருந்து 600க்கும் மேற்பட்ட வீரர்கள், சரியா. இவ்வளோ பேரை யார் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க அப்படின்னா, மாபுஸ்கான் வாங்கிட்டாங்க,
புலித்தேவரையே அடக்கணும் அப்படின்னு தான் கர்ணசரான் கூட வந்தாரு. திருநெல்வேலிக்கு வந்தாரா, திரும்ப மதுரைக்கு வந்து போயிட்டாங்களா. இப்ப திரும்பவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, படை பலத்தை அதிகரிக்கணும், ஏன்னா புலித்தேவர் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க இல்லையா, படை பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து 1000 பேர் வாங்கினாரு, பிளஸ் நாற்காண்ட மாவட்டத்துல ஒரு 600 பேர். ரைட். இப்ப இந்த மாபூஸ்கான் வந்து களக்காடு பகுதிக்கு தான் அவங்க வந்து உள்ள வரதான் வராரு. அதுக்கு முன்னாலேயே அவங்க வர்றதுக்கு முன்னாலே அவங்க பூலிதேவர் என்னன்றார் அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பேசி ஒரு 2000 வீரர்களை என்ன பண்றாருன்னு சேர்த்துறாரு. நீ மொத்தமா கூட்டாலும் 1500 தானே வருது, இவர் 2000 பேர் வந்து சேர்த்தாரு. எங்க பேசுறாரு, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பேசி ஹெல்ப்பு கூட்டு வந்துட்டாரு. அப்ப இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா, சண்டை வந்து நடக்குது, இந்த போர்ல மாபூஸ்கான் என்ன ஆயிட்டாருன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் முயற்சி கர்ணகராட வந்தது தோல்வி, ரெண்டாவது மாபூஸ்கான் டைரக்டா வந்தும் தோல்வி. சரியா? சோ ஒரு அடக்க முடியாத மாபெரும் வலிமையாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா பூலித்தேவர் வந்து இருக்காங்க. இப்ப ஆங்கிலேயர் வந்து பெரிய மண்டை படைச்சது, என்னடா ஒரு குட்டி அரசா வந்து இருந்துகிட்டு நம்மள இந்த வாங்க வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப யாராவது அவருக்கு நிகரா வந்து யாராவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் யார் அனுப்புறாங்க அப்படின்னா, யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அனுப்புறாங்க. சரியா? பாருங்க, யூசுப் கானும் அவரோட பேர் தான், கான் சாஹிப்பும் அவரோட பேர் தான், மருதநாயகமும் அவரோட பேர் தான், மூணுமே அவரோட பேர் தான். சரியா? சோ இந்த யூசுப் கான் அனுப்பி விடுறாங்க. சரியா? பாருங்க, திருவிதாங்கூர் மன்னன் அதோட 1756 1763 வரைக்கும் புலித்தேவர் தலைவர்கள் இந்த பாளைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நவாபோட அதிகாரத்தை எதிர்க்கிறாங்க, ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க, முடியல. சரியா? நவாபோட ஒன்றும் பண்ண முடியல, ஆற்காடு நவாபோட ஒன்றும் பண்ண முடியல. இப்ப புலித்தேவரை அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் கான் அனுப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே பேருன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த யூசுப் கான் இருக்காருலையா, இந்த யூசுப் கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் கேட்டிருப்பாரு ஆங்கிலேயர்கிட்ட, சரி என்ன அடக்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அனுப்பிடுறீங்க, எனக்கு வீடுங்க படையெல்லாம் கொடுங்க. சரியா? பல படையில வந்து கொடுங்க, ஏன்னா புலித்தேவர் அடக்கம் இல்லையா, பெரிய படம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. ஸோ பெரிய படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாரு. பெரிய படம் வந்த உடனே எப்ப வருது அப்படின்னா, செப்டம்பர் 1760 பெரிய படம் வந்து வருது. இப்ப என்ன பண்ணா, இந்த யூசுப் கான் நெற்கட்டும் ஜவல், பாருங்க மேற்கு பாளையத்துல நெற்கட்டும் ஜவல் அப்படிங்கிறது தான் புலித்தேவரோட மெயின் ஏரியா அப்படின்னா, இந்த நெற்கட்டும் ஜவல் சேவல்ல ஜவல். சரியா? இந்த நெற்கட்டும் ஜவல் கோட்டையை என்ன பண்றாருன்னா முற்றுகையிட்டார், சுத்தி வளர்ச்சிட்டார். முற்றுகையிட்டாலும் முடியாது. பாருங்க, 2 மாதங்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த முற்றுகை வந்து நீடிக்குது. ரைட்டா? 1761 மே 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாருங்க 1760 செப்டம்பர்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, 1761 மே 16 என்ன ஆகுது அப்படின்னா புலித்தேவரோட மிக முக்கியமான ஒரு 3 கோட்டைகள், நெற்கட்டும் செவல் கோட்டை, வாசுதேவனும் படையும். இந்த 3 கோட்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, யூசுப் கான் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல்ல வந்துருது. யூசுப் கான் கட்டுப்பாட்டை எடுத்துட்டாரு. எப்படி எடுத்துட்டாரு? போர் மூலமாக எடுத்துட்டாரு. சரி? ஏன்னா படைப்படம் இவர்கிட்ட வந்து யூசுப் கான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி புலித்தேவருக்கு முதல்ல ஆதரவு கொடுத்த ஒரு சில பேர் என்ன பின்வாங்கிடுவாங்க. ரைட்டா? பெரிய படையெல்லாம் வந்து அப்படின்னு பின்வாங்கிடுவாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஜெயிக்க முடியாம வந்து போயிடும். ரைட். பாருங்க, பிரெஞ்சுக்காரோட உதவி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிரெஞ்சுக்கார்ட்ட வந்து யார் வந்து உதவி கேட்டிருப்பாங்க அப்படின்னா புலித்தேவர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஞ்சுக்காரர்கிட்ட உதவி வந்து கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, திருவிதாங்கூர் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணாங்க திருவிதாங்கூர். சரியா? திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிட்ட இருந்து அப்படியே அங்கிட்டு தாவிட்டாங்க. யாருக்கு? புலித்தேவர் ஆதரவு வச்சிருந்தாங்க, அவங்க அப்படியே ஆங்கிலேயருக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அப்ப படைப்படம் யாருக்கு அப்படின்னா நம்மால புலித்தேவர் வந்து இல்லை, இருந்தாலும் நம்மளால வந்து சண்டை போடுவார். ரைட். இப்ப வந்து பாருங்க, சண்டை போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா புலித்தேவர் பிடிச்சிருவாங்க ஸ்டார்டிங்ல. ஆனா பின்னால இந்த யூசுப் கான் இருக்காங்க இல்லையா, அந்த கான் சாஹிப் அப்படின்னு யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மதநாயகம், அவர் பின்னால மனசு மாறுவார், பழைய கானோட சேருவார், சேரணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த விஷயம் எங்க போயிடும் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு வந்து போயிடும். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மேல நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்திடுறாங்க. யாரு மேல? இந்த யூசுப் கான் சொல்லக்கூடிய, கான் சாஹிப் சொல்லக்கூடிய மதுநாயகம் மேல நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்திடுவாங்க. சுமத்தி 1764 தூக்குல போடுறாங்க. 1761 என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் தான் முக்கியமான 3 கோட்டைகள், புலித்தேவரோட 3 கோட்டைகள் வந்து என்ன பிடிச்சிருவாரு. ஆனா அடுத்த 3 வருஷத்துலயே வந்து
வந்து பாத்தீங்கன்னா மனசு மாறுவாரு. அடுத்த 3 வருஷத்துலயும் இவர் வந்து என்ன தூக்குள்ள போடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கான் சாஹிப் இறந்தாரு, அதாவது இந்த யூசுப் கான் இறந்தாரு. இறந்த உடனே மூடித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால நாடு இல்லாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப 1764 நெற்கட்டும் செவ்வள, சரியா டைப்பிங் மிஸ்டேக்கா, சேவல் கிடையாது, நெற்கட்டும் செவ்வள தான். நெற்கட்டும் செவ்வளை திரும்ப நன்றாகமா கைப்பற்றாங்க. பாருங்க 1764 தான் தூக்கில போடுறாங்க, அந்த வருஷமே என்ன பண்றாரு மூடித்தேவர் என்ன பண்ணுறாங்க கைப்பற்றினாரு, சரியா. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் ஒரு 3 வருஷம் கழிச்சு 1767 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அடக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அனுப்பிடுவாங்க. அவர் பேர் என்னன்னா கேப்டன் கேம்பல், சரியா. இந்த கேம்பல் தலைமையில ஒரு படை வந்து வரும். அப்ப மூடித்தேவரோட ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூடித்தேவர் தப்பிச்சு போயிடுவாரு, மாட்டிக்கிடுவாரு, இருந்தாலும் தப்பிச்சு போயிடுவாரு. ஒரு கதை தான் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, சங்கரன் கோயில் வந்து இறங்கி நான் வந்து உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியும், ஆனா போனவரு ஆள் வந்து மறைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கதையா சொல்லுவாங்க, சரியா. சோ பாருங்க மூடித்தேவர் நாளிலிருந்து என்ன ஆயிட்டாங்க காலம் வந்தாரு சொல்றாங்க. சோ ஒரு பெரிய சகாப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1767 அப்புறம் என்ன ஆச்சோம்னா முடிஞ்சு போச்சு. 1755 அந்த சண்டை போட்டது, 1767 முடிஞ்சிருச்சு. சோ மூடித்தேவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயத்துக்கு போரிட்டார். ஓகே, அடுத்ததாக ஒண்டி வீரன் அப்படின்னு ஒரு நபரை பற்றியும் பார்க்கணும். ஒண்டி வீரன் யார் அப்படின்னா, மூடித்தேவரோட படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தளபதி தான் ஒண்டி வீரன், சரியா. இவர் ஒரு மாபெரும் வீரன் தான். இந்த ஒண்டி வீரன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு போர்ல இவரோட கை வந்து என்ன பண்ண என்ன ஆயிருக்கு அப்படின்னா துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்பையும் கூட மூடித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து நல விசாரிக்கிறப்ப, அப்ப இந்த ஒண்டி வீரன் சொல்லுவார என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதிரியின் கோட்டையில் தான் உடைந்து பல தலைகளை கொயிலமைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க கையே போயிடுச்சு, இருந்தாலும் நான் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா ஒண்டி வீரன் சொல்றாங்க. இவர் வந்து யாரோட தளபதி அப்படின்னா மூடித்தேவரோட ஒரு தளபதி, நம்மளுக்கு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட். இப்ப மூடித்தேவரோட கான்செப்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா முடிச்சு. அடுத்ததான் நம்ம வந்து யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, வேலுநாச்சாரியை வந்து பார்க்க வேண்டாம், நம்ம அடுத்ததாக பாளையக்காரர்கள் ஒருத்தரான வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற இந்த நபரை பத்தி பார்க்கலாம். நபர் இல்ல அரசன், சரியா. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790-99 வரைக்கும் இவரோட ஆட்சி பண்ண இந்த காலம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவரோட அப்பா பேரு ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். பாருங்க இவர் வந்து இவரோட 30வது வயதுல தான் ஆட்சியில் வந்திருப்பாரு. என்ன அப்படின்னா அப்பா வந்து இறந்து போவார், ஜெகவீரவாணி கட்டபொம்மன் இறந்து போவார், அவர் 30வது வயதுல தான் ஆட்சியில் வந்திருப்பார். பாருங்க 30வது வயதுல பாஞ்சாலர், அது எந்த பகுதி அப்படின்னா பாஞ்சாலர் ஆட்சி, சரியா, பாஞ்சாலர் ஆட்சி, ரைட். இப்போ வந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் வீரவாணி கட்டபொம்மன் ஸ்டார்டிங்ல வரி கட்டிட்டு தான் இருந்திருப்பார் அப்படின்னு. பாருங்க பிரிட்டிஷ் கம்பெனியோட நிர்வாகிகள் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிற ஒருத்தரும் கேலின் ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தரும், இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, வீரவாணிய கட்டபொம்மன் ஒரு சாதுவான ஆள், ஒரு அமைதியான ஆளு, தெரியப்பாருங்க கட்டபொம்மே அமைதியானவர் என்று கருதுகள், அவர் வந்து சாதுவான ஒரு ஆளு தான்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ணிக்க மாட்டார், வரி கட்டா சரி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருப்பார். என்ன நடக்குது அப்படின்னா, 1781 பாத்துக்கோங்க, 1781 கர்நாடக பகுதியோட வரி மேலாண்மை, கர்நாடகத்துல நம்ம வந்து வருவோம், கர்நாடக வரி மேலாண்மை முழுவதும் யார் நம்மளோட பயிற்சி அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு பயிற்சி, கம்பெனிக்கு பயிற்சி. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, வசூலிக்கப்பட்ட வரியில 1/6 யாருக்கு போச்சு அப்படின்னா நவாபுக்கு போச்சு. என்ன பண்றாங்க, வரி வந்து யாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க, கம்பெனி வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாஞ்சாலங்குறிச்சியோட வரி வசூல் உரிமையை யார் வாங்கிட்டாங்கன்னா கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரி வந்து கரெக்டா கட்டிட்டு இருந்தாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வரி நிலுவை தொகை எவ்வளவுன்னா 1798 இந்த ஆண்டுல வரி நிலுவை தொகை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 3310 பக்கோடா, ரொம்ப மெயினான ஒண்ணு. இவருக்கு எவ்வளவு பாக்கி இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல எவ்வளவு பாக்கி இருந்துச்சு, 3310 பக்கோடா வந்து, பக்கோடா ஒரு பாயை வச்சுக்கோங்க, சரியா, 3310 பக்கோடா வந்து பெண்டிங் வந்துருச்சு. இப்ப என்ன நடக்குது, ஒரு கட்டம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஜாக்சன் அப்படின்னா ஒரு ஆங்கிலேய அதிகாரி,
சரியா? இந்த ஜாக்சன் அப்படின்னு இந்த ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராணுவத்தை அனுப்பணும், அவர் வரி கட்ட முடியாது, ஒழுங்கு வரி கட்ட முடியாது, ஸோ நம்ம ராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கம்பெனி நிர்வாகம் நோண்டுறாங்கன்னா மறுத்துறாங்க, அப்படிலாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வீரவாணி கட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் காசு கட்டிடுறேன் வரி இல்லையா, ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம், நம்ம வந்து நம்ம ஒரு காலாவாசம் கூட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், 1798 ஆகஸ்ட் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்சனை கலெக்டர், ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜாக்சன் கலெக்டர் வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, யாருக்கு கட்டவும், அதாவது வீரமாட்டை கட்டவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆணை வந்து பிறப்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துருவோம், ஏன் நம்ம வந்து ராமநாதபுரம் பார்க்கணும், நம்ம அதுக்கு முன்னாடியே பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, திருக்குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்குற்றாலம் ஸ்ரீடிபுத்தூர் இந்த இடங்கள்ல ஜாக்சனை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அவமானப்படுத்துறாரு, இங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, டைரெக்டாக எங்கே ராமநாதபுரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வீரவாணி கட்டவும் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவங்க பயணித்து அதே இதில் வந்து பயணித்து லாஸ்ட்டில் வந்து ராமநாதபுரத்துக்கு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு சந்திக்கிறதா போயிடுவார். எப்போ அப்படின்னா, 1798 செப்டம்பர் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்க போயிருப்பார். இப்போ என்னென்ன உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு பாலைக்காரர் வந்து நம்ம ஒரு அரசர் வந்துருக்காங்க, உட்கார வச்சு கூட பேசாமல் நிற்க வச்சு பேசுறதாக சொல்கிறாங்க பாலத்தோட குறிப்பு வந்து இருக்கு. சரியா, இவங்க கூட யாரெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் போயிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் தம்பி வந்து போயிருப்பார். சரியா, அவர் பேர் என்ன சொல்கிறேன். இப்போ இவர் என்ன பண்ணுறா, உள்ளே வந்து கை கலப்பாகுது, கை கலப்புனா சண்டை வந்து வருது, ஏன்னா அவமானப்படுத்துறாங்க இல்லையா, போத்துக்க முடியாது. அப்போ சண்டை வந்து வருது, உள்ளே வந்து யாருக்குனா சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து இருக்காரு, ரெண்டு பேரும் தான் உள்ள இருக்காங்க, வெளியே தம்பி வந்து இருக்காங்க. இப்போ சண்டை உள்ளே வந்து நிலம வந்து கை மீறி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வெளியே தம்பி கோக்கார இருப்பாரு, அவர் என்ன பண்ணுற அப்படின்னா நிறைய பேர் வந்து போட்டு தருவார், கொலை பண்ணுவார். ரைட்டு, இப்போ வந்து பாருங்க, அமைச்சர் சிவசுப்பிரமணியனோட தப்பிக்க முயற்சிக்கிறாரு, வெளியே யார் இருக்காங்க, ஊமத்துல இருக்காங்க ஊமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கோட்டைகள் நுழைஞ்சு நிறைய பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. அதுல லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒருத்தர் கொல்லப்படுறாரு. சரியா, லெப்டினன்ட் கிளார்க் என்ன பண்றாரு, கொல்லப்படுறாரு. இப்ப யாரு காரணமா இருக்கா, ஊமைத்துறைதான் காரணமா இருக்க. சரியா, இப்ப வந்து பாருங்க, இப்ப உள்ள யார் மாட்டினாங்க அப்படின்னா, சிவசுப்பிரமணியன் மாட்டிட்டாரு. ஆனால் வீரமாணி கட்டவன் ஓமத்தரை தப்பிச்சிருவாங்க, அமைச்சர் வந்து மாட்டிக்குவாங்க, இவங்க நம்ம அமைச்சர் வந்து மாட்டிட்டாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவரை வந்து விடுவிக்கணும் முடியும், அப்போ அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கரெக்டுக்கு மேலே யார் இருப்பான், சென்னையில் ஒரு குழு வந்துருப்பாங்க, அவங்க முன்னாள் போய் ஆஜராகிருப்பாரு நம்ம வீரமாணி கட்டவன். அப்போ பாருங்க, மதராஸ் ஆட்சிக்குழு முன்பாக போய் ஆஜராகி, ஜாக்சன் தான்ப்பா காரணம், கரெக்டு தான் காரணம், நான் கட்டுறேன்னு சொல்கிறேன், எனக்கு நிலுவை இருக்கு, எனக்கு டைம் கொடுத்தேன் கேட்குறேன், பட் ஆனால் அவன் வந்து ஒத்துக்க முடியலை, அவமானப்படுத்தினு சொல்ல, அவங்களும் வந்து ஓகே ஜாக்சன் தான் தப்பு இருக்கு அப்படின்ட்டு ஜாக்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணி நீக்கம் பண்ணுவாங்க ஸ்டாலின். பாருங்க, அந்த குழு வில்லியம் ப்ரௌன், வில்லியம் வாரன், ஜான் காசா மேஜ், இந்த 3 பேர் கொண்ட குழு, இந்த குழு மூணாவது வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள ஏற்கனவே ஒரு மாட்டு இருக்காரு சிவசுப்பிரமணியம், அவரை வந்து விடுவிச்சிட்டாங்க. விடுத்துட்டு ஜாக்சனை பணி இடைநீக்கம், பணி நீக்கம் இல்லை, பணி இடைநீக்கம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, யார் இதை பண்ணுறாரு, எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் இது வந்து உத்தரவிடுறாரு. ரைட், அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு புது கலெக்டரையும் நியமனம் பண்ணுறாங்க, புது கலெக்டராக. இப்போ வந்து இவர் வந்து பணி நீக்க மாட்டாங்கன்னே அவர் புது கலெக்டர் வந்து போடணும், அவர் பேர் என்ன அப்படின்னா, எஸ் ஆர் லூசிங்டன். இப்போ லாஸ்டாக கட்டமைப்பு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னா, 1080 லாஸ்டான, அதாவது இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பணத்தை வந்து கட்டிட்டாரு. அது போக இறுதியாக இந்த நிலுவை தொகை இவ்வளோ அப்படின்னா 1080. இதுவே முன்னால் அப்புறம் ஸ்டார்டிங்ல 3310, இப்போ 1080. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வீரவாணியை கட்டவங்களுக்கு உள்ள அவமானப்படுத்தாங்க இல்லையா, என்ன நம்ம வந்து அவமானப்படுத்தாங்க இல்லையா, இந்த ஆங்கிலேயருக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரவாணியை கட்டவன் மருது சவர்களோட சேருவாங்க. அந்த டைம்ல மருது சவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது ஒரு அமைப்பே வந்து உருவாக்குவாங்க. சரியா, ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குவாங்க. அந்த கூட்டமைப்புல என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, இவரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. சரிட்டா,
பாருங்க, பாளையக்காரர் கூட்டம் எப்படி, திண்டுக்கல்லோட கோபால நாயகன், திண்டுக்கல் பொதுவில் அந்த கோபால நாயகன், அடுத்த ஆணையமலையில எதுல நாயகன், அடுத்ததாக சிவகங்கையில இந்த மருது பாண்டியன், இவங்க மருது பாண்டியன் தான் ரெண்டு மருது சகோதரர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்புல வீரபாண்டிய கட்டம் போது சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், மருது பாண்டியர் அதோட தலைவராக செயல்படுறாங்க. பெரிய பொழுது சின்ன பொழுது இருக்காங்க இல்லையா, அதை பெரிய பொழுது சொல்லுவாங்க. இதுல திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயார் செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிற ஒண்ணு இல்லை, யாரெல்லாம் ஆங்கிலருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ ஆதரவு கொடுக்காதீங்க, அப்படி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை. அது கோட்டையினால ஸ்ரீரங்கம் கோயில்ல என்ன ஒட்டுவாங்க. ரைட், இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை பார்க்கணும் அப்படின்னு கட்டவங்க விரும்புவார். அப்ப இந்த பார்த்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டமைப்பு சேர்ந்துருவாங்க, அப்படி அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லூசிங்டன், எஸ்ஆர் லூசிங்டன் யாரு கரெக்டர் ஜாக்சன் இப்பதான் வந்து கரெக்டர், இவர் வந்து முற்படுறாரு. ஆனா மருது சகோதரர்களும் கட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு வந்து பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரைட், இப்ப கட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்காலே நம்ம மூலித்தேவர் டைம்லயே வந்து படிச்சிருப்போம். மூலித்தேவர் கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க சிவகிரி பாளையக்காரர், அந்த சிவகிரி பாளையக்காரர் எப்படியாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரை பண்றாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர் என்ன பண்ணாங்க ஜாயின் பண்ணாரு. சோ அதனால கட்டவும் இருந்தாங்க இல்லையா, நீ வந்து சிவகிரி பாளையக்காரர்னால படையெடுக்கிறேன், நீ என் கூட ஜாயின் பண்ணல நான் உங்களை சண்டைக்கு வரேன் சொல்லி படையெடுக்கிறேன். இப்ப இந்த சிவகிரி பாளையக்காரர் இருக்காங்க இல்லையா, இந்த சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கப்பம் முட்டிவாங்க. அப்ப அந்த சிவகிரி பாளையக்காரருக்கு ஆதரவாக யார் வராங்க அப்படின்னா கம்பெனிக்காரன் உள்ள வந்துடுறாங்க. அப்ப இப்ப யாருக்கு சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு, வீரபாண்டி கட்டவங்களுக்கும் ஆங்கிலருக்கும் சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு சரியா. ரைட், இப்ப வந்து பாருங்க இதனால பாண்டாளுச்சியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முற்றுகிறாங்க. எப்ப அப்படின்னா மே 1799 மெட்ராஸ்ல இருந்த யார் அப்படின்னா வெள்ளசி பிரபு. வெள்ளசி பிரபு என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த மூணு பகுதிகளில் இவங்களோட படை வந்து இருக்கு. அந்த படை எங்க அனுப்புறாங்க, பாஞ்சாலங்குறிச்சி அனுப்புறாங்க, திருவள்ளுவருக்கு போக அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த படைகளுக்கு தலைமை தாங்கல அப்படின்னா மேஜர் பாலன் மேன் என்ன பண்றாருன்னா தலைமை தாங்காரு. ரைட், இப்ப வந்து திருநாளுங்கூர் படைகள் இருக்காங்க, இந்த படைகளும் பிரிட்டிஷாரோட என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்றாங்க. அப்போ ஒரு பெரிய படை வந்து வருது. அப்போ இந்த பெரிய படையால என்ன அதாவது ஈஸியா வந்து நம்ம பாஞ்சாலங்குறிச்சிய தாக்குதல் நடத்திடலாம். வீரபாண்டிய கட்டவங்கன்னா 1799 செப்டம்பர் 1 எப்பயுமே வந்து இந்த பிரிட்டிஷ்காரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வந்து நீயா சரணம் இருந்தது அந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர் மாதிரிலாம் கொடுப்பான். அந்த மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரன் 1799 செப்டம்பர் 1 வீரபாண்டிய கட்டவங்க இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிபந்தனை கொடுக்குறேன், நீங்களே ஒரு சரணம் அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால சரண அடைவாரா முடியாது, முடியாது சரண அடையல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா சரண நிலையில அப்ப நான் உங்க மேல வந்து போட்டுருக்கேன். அப்ப பாணர்கள் என்ன செப்டம்பர் 5 முழு படையையும் எங்க கொடுத்தாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கொண்டிருந்தாரு. இப்ப பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, இப்ப கோட்டைக்கு உள்ள வந்து போனா ரொம்ப சிரமமான ஒண்ணு. பழைய படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க, பாகுடி படம் எல்லாம் பாத்துருப்பீங்களா, சைட்ல எல்லாம் பெரிய அந்த அகலி எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி வர்றது அப்படின்னு சிரமமான ஒண்ணு ஓகேவா. அப்ப வெளியே இருந்து உள்ள வந்து ஆட்கள் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒண்ணு. அப்ப கோட்டையை முற்றுகிறாங்க, ஆனா உள்ள வந்து போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். அப்ப ஒருத்தர் வந்து தூதர் அனுப்புறாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னா ராமலிங்கர். தூதர் வாழ்ந்த ராமலிங்கர் தூதர் அனுப்புறாரு சரியா, தூதர்கிட்ட பேசுற மாதிரி பேசி உள்ள என்னென்ன நடக்குது, உள்ள யார் யார் என்ன இருக்கா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அப்ப இவரும் ராமலிங்கம் உள்ள போறாரு, உள்ள போய் கரெக்டா இந்த இடத்துல இவ்வளவு ஆளுக்காங்க, இந்த இடத்துல போனோம்னா நம்ம தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு ராமலிங்கம் உள்ள வந்து நோட்டம் விட்டுவார். ரைட், இப்ப இந்த ராமலிங்கம் சொன்னதை வச்சு பாணர்மேனி நோட்டாருன்னா கோட்டை மேல தாக்குதல் நடத்துவாரு. அப்ப யாரு நம்ம பேர்தான் நம்மளோட வளர்ச்சிக்கே வந்து தடையா வந்து இருக்கோம் யாருன்னா ராமலிங்கம் சரியா. ரைட், ஆனாலும் நம்ம கட்டவும் அப்படின்னா அங்கிருந்து தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போயிட்டாங்க சரியா. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இந்த புதுக்கோட்டை ஆளுதான் வந்து தேவையான சொல்லி வந்து பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையை தவிச்சு போயிடுவாரு. இப்ப அங்க முத
நம்பிக்கை துரோகம், ராமலிங்கம் சரியா நம்மளே நம்மளுக்கு வந்து துரோகம் வந்து பண்றாங்க. ரெண்டாவது இந்த புதுக்கோட்டை, இந்த எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசரால் துரோகம் இணைக்கப்பட்டு, பாருங்க துரோகம் இணைக்கப்பட்டு கட்டபொம்மன் இறுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா கைது செய்யப்படுறார், பிடிபட்டார். காரணம் யாரு? முக்கியமாக இந்த புதுக்கோட்டை மன்னர், இவர் தான் காரணம். சரியா ரைட். அடுத்ததாக வந்து கண்ணப்பட்டி, கள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல சண்டை வந்து நடக்குது. யார் நடக்கணும்னா சிவசுப்ரமணியன் அமைச்சருக்காரே, சிவசுப்ரமணியன் அவருக்கும் ஆங்கிலேயர்கள் சண்டை வந்தது. பெருமாளை கட்டபொம்மனே வந்து பிடிச்சிட்டாங்க. சிவசுப்ரமணியம் பிடிக்கிறதா பெரியதா, சிவசுப்ரமணியம்னா என்ன பண்ணாங்க, கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரை வந்து தூக்குல போடுறாங்க அப்படின்னா சிவசுப்ரமணியத்தை தான் தூக்குல வந்து போடுவாங்க. எங்க அப்படின்னா நாகலாபுரத்துல, நாகலாபுரத்துல தூக்குல வந்து போடுவாங்க. செப்டம்பர் 13, 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்துல தூக்குல வந்து போட்டுருவாங்க அமைச்சர். ரைட்டா. பானமன் என்ன பண்றாங்க அப்படின்னா வீரவாணி விசாரணை அப்படிங்கிற பேர்ல சும்மா ஒரு கேள்வி கூத்து வந்து பண்ணி என்ன பண்றாங்கன்னா அக்டோபர் 16 அன்னைக்கு வீரவாணி கட்டவங்களை அவமானப்படுத்துறாரு. யார் இந்த மாதிரி வந்து எதிர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா. கட்டவன் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா குற்றச்சாட்டையும் ஒத்துக்கிட்டாரு. ஆமா அப்படிதான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, நீ என்னதான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால கயத்தாரில், கயத்தாரில் என்ன ஆகுது அப்படின்னா இரவாண்டிய கட்டவங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தூக்கில் வந்து போட்டுருவாங்க. ஒரு புளிய மரத்தில், அதுவும் கோட்டை உச்சியில் வந்து நம்ம அப்படின்னா தூக்கில் வந்து போட்டுருவாங்க. ரைட்டா. ஸோ இதோட யாரோட சகாப்தம் முடிஞ்சிடும் அப்படின்னா வீரவாண்டி கட்டவங்கன்னா சகாப்தம் முடிஞ்சிச்சு. ரைட்டா. தூக்கிலே போட்டாலும் பரவாயில்ல, கெத்தா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா வீரவாண்டிய கட்டவங்கன் இறந்து போடுறாங்க. ரைட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்காது. அதுக்கப்புறம் யார் உருவாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் உருவாங்க. சரியா. மருது சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரைட், மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா வேலுமாச்சியாருக்கு கீழே வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆட்சியில் தளபதியா பிளஸ் ஆலோசகராக இருந்தாங்க. வேலுமாச்சியார் யார் அப்படின்னா நமக்கு தெரியும், தமிழகத்தில் ஆங்கிலேயத்து போட்ட முதல் வீர பெண்மணி வேலுநாச்சி. சரியா. ஸோ அவங்களோட ஒரு படை தளபதியாகவும் ஆலோசகராகவும் இருந்தவங்க மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது. சரியா. பெரிய மருது அப்படின்னா வெள்ள மருது, 1948 வரைக்கும். சின்ன மருது 1953 வரைக்கும். சரியா. ரெண்டு பேருமே 1701. சரியா. இவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ எதுக்காக இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வேலுநாச்சியார் கீழே தான் வந்து வருவாங்க. ஓகே. இப்போ வேலுநாச்சியார் எதுக்காக வந்து ஆங்கிலேயத்து போட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கணவனை கொண்டிருப்பாங்க, அதனால் வந்து ஆங்கிலேயத்து போட்டுருப்பாங்க. ப்ளஸ் சிவகங்கையை என்னன்னா பிரிட்டிஷ்காரன் கைப்பற்றிடுவாங்க, அதனால் அதை மீட்கணும் அப்படின்னு சண்டை போட்டுருப்பாங்க. ஆனால் மருது சோழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்பையே வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா. தனியாக இருந்து தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கிறாங்க. ஆங்கிலம் எதிர்க்கணும் அப்படின்னு, முழுக்க முழுக்க ஆங்கிலம் எதிர்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க. பாருங்க, ரெண்டு பேருமே சிவகங்கை முத்து வடுகனாரோட திறமையான படைத்தளபதிகள். முத்து வடுகனார் யார் அப்படின்னா வேலுநாச்சியாரோட கணவர் அப்படின்னு சொல்லலாம். திறமையான படைத்தளபதிகள் ரெண்டு பேருமே. காளையார்கோவில் போர்ல முத்து வடுகனார் கொல்லப்படுறாங்க, ஆங்கிலம் கொல்லப்படுறாங்க. அந்த போர்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியாருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ரெண்டு கை மாறி இருந்தவங்க யார் அப்படின்னா இந்த பெரிய மருந்து சின்ன மருந்து. சரியா. பாருங்க, அதே மாதிரி கட்டவங்கன்னா தூக்குல போட்டாங்க. அப்படி இருந்தாலும் கட்டவங்களோட தம்பி இருக்காங்க இல்லையா ஊமத்தை, இன்னொருத்தர் இருப்பார் சவத்தையா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். பாருங்க, ஊமத்துறையோட என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்து வந்து வேலை வைப்பாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த ஊமத்துல எப்படி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, என்ன வேலை வந்துருப்பாங்க இல்லையா, அது பேர் கிளாக் கொண்டிருப்பாங்க இல்லையா, அதனால ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ தப்பிக்கிறதுக்கெல்லாம் யார் உதவுவாங்கன்னா நம்ம மருத்துவர்கள் உதவுவாங்க. ரைட். பாருங்க, நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடிக்காங்க மக்கள் கொடுக்கறதுக்காக, களஞ்சியங்களை கொள்ளையடிக்காங்க. அது போக மருத்துவரோட கழகம் கொடுத்துட்டு 1800 to 1701 சொல்லலாம் அப்படின்னாங்க. அந்த தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க இல்லையா, அது போக திருச்சிராப்பள்ளி பேரருக்கே, அது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இல்லையா, அதன் காரணமாக மருத்துவரோட கழகம் வந்து சொல்லலாம். இந்த கழகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இரண்டாவது பாளையக்காரர் போர். யார் சொல்றது, ஆங்கிலேயர் சொல்றாங்க. சரியா. ரைட். பாருங்க, இந்த மருத்துவர்கள்
திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபாரில் கேரளவர்மா, மைசூரில் கிருஷ்ணப்பா மற்றும் குண்டாஜி இவங்க அடங்கிய கூட்டமைப்பாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் இருக்கிறாங்க. ரைட். கோயம்புத்தூரில் June 1800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுச்சி. என்ன அப்படின்னா அப்படியே மதுரைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பரவுது, மதுரை பிளஸ் ராமநாதபுரத்துக்கு பரவு. ஓகே, இப்போ இந்த எழுச்சி யாருக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஆங்கிலேயருக்கு பயமாக இருக்குது. என்ன ஆகுது, சாதாரணமாக இருந்தவங்க திடீர்னு வந்து இந்த அளவுக்கு புரட்சி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ கிருஷ்ணப்பா மேலையும் கேரளவர்மா மேலையும் நம்ம எதுவுமே பார்த்தோம், அவங்க போர் தொடுக்கிறாங்க. யார் போத்துருக்காங்க, ஆங்கிலேயர் போர் தொடுக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சத்தியமங்கலம் தாராபுரம் கலாக்காரன், அதாவது கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இங்கே கலாக்காரர்கள் பிடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, தூக்கிலிடப்பட்டனர். இது என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக வந்து வராங்களோ அவங்களாம் கொன்றணும் அப்படிங்கிற நிலைமை வந்து வராங்க. கட்டவங்களோட சகோதரர்கள் ஊமத்துறை செவத்தையா, நான் சொன்னதையே செவத்தையா போவார் அப்படின்னு சொல்லிட்டு 1801 பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சிறையிலிருந்து கமுதிக்கு தப்பிச்சு போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்க தப்பிச்சு போறாங்க கமுதிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. சரியா, அங்கிருந்து பாருங்க, நான் முதலே சொன்னேன் மருது சோழன் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இதை அந்த சின்ன மருது மருது சோழன் தம்பி சின்ன மருந்தாலே இருந்து சிறு வயலுக்கு அரசு போறாங்க. இதுவும் முக்கியம், கமுதிக்கு தப்பிச்சு போறாங்க, அங்கிருந்து சிறு வயலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இப்ப இதனால பாஞ்சாலூச்சி கோட்டையை காலின் மெக்கேடைய தலைமையில் நம்மளால முற்றுகிடுறாங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சின்ன முழு கூட்டு வந்துட்டாரா, இப்போ என்ன நடக்குதுன்னா செவத்தையாவையும் இந்த ஊமத்துறையும் செவத்தையாவையும் ஆங்கிலேயர் வந்து ஏன்னா மருது சோழர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒழுங்காக எங்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்றாங்க. ஆனால் மருது சோழர்கள் ஒப்படைக்க மறுத்துட்டாங்க, முடியவே முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. அதனால தான் மருது சோழர்கள் மேலே என்னென்ன போர்த்துருப்பாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊமத்துறையும் செவத்தாவையும் வந்து ஒப்படைச்சதே அப்படின்னு. ஏன் ஊமத்துறையும் செவத்தாவையும் அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னா, ஆங்கிலருக்கு ஒரு பழக்கம் வந்துருக்கு, ஆங்கிலேயர் மேலே நீங்கள் வந்து சும்மா வந்து புரட்சி பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்து கடுக்க மாட்டாங்க, தேர் போட்டு வெளியே அமைச்சுட்றாங்க. ஆனால் ஆங்கிலேய அதிகாரிகளையோ இல்லைன்னா ஆங்கிலேய மக்களையோ நம்ம ஆள் யாராவது ஒரு ஆள் கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. அதனால தான் ஏன்னா இந்த ஊமத்துறை வந்து எதுவுமே வந்து வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, கொண்டுட்டாங்க, அதனாலேயே வந்து விட மாட்டாங்க. அப்ப மருது சோழன் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால அவருக்கு மேல வந்து போர் தொடுக்கிறாங்க. கர்ணன் அன்னியு கர்ணன் இன்னஸ் இந்த ரெண்டு பேரும் சிவகங்கை நோக்கி என்ன பண்றாங்க படையிடுறாங்க. மருது சோழன் June 1801 திருச்சிராப்பள்ளி பேரருக்கு ரொம்ப முக்கியம், திருச்சிராப்பள்ளி பேரருக்கே எப்ப June 1801 ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னதான் திருச்சிராப்பள்ளி மேலே எதுக்காக வருவாங்க அப்படின்னா ஆங்கிலத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல நாங்கள் வந்து சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, திருச்சிராப்பள்ளி மேலே ரைட், அது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதான் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா வந்து வாசிப்பாங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் அப்படின்னு சொல்லலாம். 1801 பேரருக்கு அதுல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் வந்து நான் எனக்கே சொல்றது இந்த அறிக்கையை திருச்சியில நவாபோட கோட்டையில முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் சுற்றுச்சூழலையும் ஒட்டப்படுத்தும், ரெண்டு இடத்துல விட்டுறாங்க. நவாபுல நவாபோட கோட்டை முன்னால அடுத்து கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சூழல் சின்ன பொழுது இதுக்காக 20,000 ஆட்களை என்ன திரட்டுறாங்க. ஓகே, வங்காளம் சிலோன் மலையா இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ்காரோட படைகள் வந்து இதுக்காக வந்து ஆட்களை இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க அடக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து வருது. புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் இந்த அரசர்கள் பிரிட்டிஷோட சேர்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் புதுக்கோட்டை எட்டயபுரம் வந்து அவங்களோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு. இப்போ எக்ஸ்ட்ரா தஞ்சாவூர்னு தெரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்தாளும் பொருளை நல்லா வேலை வைப்பாங்க. சரியா, அங்கிட்ட ஒரு பேச்சு இங்கிட்ட ஒரு பேச்சு பிரித்தாளும் பொருளை உள்ள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கலகத்தை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்திட்டாங்க. அடுத்து லாஸ்டா சிவகங்கையின் வீழ்ச்சி. சோ இங்க வந்து பாருங்க இந்த ஆங்கிலேயர் May 1801 வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லயும் திருச்சியிலயும் இருந்த கலாக்காரங்களை தாக்குறாங்க. ரைட், பிராண்மலையிலும் காளையாரூர்லயும் என்ன பண்றாங்கன்னா தஞ்சம் போதுறாங்க. எங்க இருந்து தஞ்சாவூர்ல திருச்சியில கலாக்காரர்கள் தாக்குறாங்க.
ப்ளஸ் எங்கெல்லாம் காலகரங்களை தாக்குறாங்களோ அந்த கடகக்காரர்கள் எங்க வந்து போறாங்க அப்படின்னா பிராணமலையிலையும் காலகரங்களையும் தஞ்சம் புகுந்துறாங்க. அப்ப கலாகாரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கலாகாரோட கலகம் தோல்வி அடைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அடைக்கிறாங்க இல்லையா. அப்ப சிவகங்கை வந்து பாத்தீங்கன்னா 1501 பிரிட்டிஷாரோட கண்ட்ரோல் வந்துருச்சு. இந்த மருதசோழர்கள் ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல திருப்பத்தூர் கோட்டையில ரொம்ப முக்கியம். திருப்பத்தூர் கோட்டையில 1701 அக்டோபர் 24 அன்று மருதசோழர்கள் தூக்கிலிடப்பட்டனர். எதுக்காக அப்படின்னா இவங்க கழகம் பண்ணாலே அந்த ஒரு காரணத்துக்காக தூக்கிலிடப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லை அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்து தூக்கில வந்து போட்டாங்க. ரைட்டா ஊமைத்தொழையிலையும் செவத்தாயிலையும் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சு 1701 நவம்பர் 16 என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஞ்சாலூர்ல தலை துண்டிச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு 23 பேர் கலாகாரர்கள் பிடிக்கப்பட்டு நாடு நடத்துறாங்க. எங்க அப்படின்னா மலையாவில் பினாங்குதீவுக்கு நாடு நடத்துறாங்க. ரைட்டா எவ்வளவு இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து புரட்சி பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாங்க இந்த மருவசர்கள் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னாங்க. ரைட்டா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இவங்க மருதசோழர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவங்க கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கில போட்டிருப்பாங்க, எல்லாரையும் நாடு எடுத்திருப்பாங்க, சித்திரவதை எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா கர்நாடக உடன்படிக்கை 1501. ஸோ இதோட மருதசோழர்கள் டாபிக் வந்து முடிச்சு. சரியா கர்நாடக உடன்படிக்கை 1501 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை வந்து ஏற்படுச்சு. ஸோ டைரக்டா என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ் காரர்கள் வந்து வந்துருச்சு. ஸோ இதோட என்ன முடிஞ்சு அப்படின்னா பாளையக்காரர் வந்து முடிஞ்சது. ஸோ பாளையக்காரர் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீரவாணி கட்டபொம்மன் வந்து பார்த்தோம், மருதசோழர்கள் பார்த்தோம், அடுத்து பூலிக்கர் வந்து பார்த்தோம். இப்போதைக்கு இந்த மூணு இதை மட்டும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா மூணு பேர் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.